வணக்கம், நான் கார்த்தி பேசுறேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டு பேருக்குமே சிலபஸ்ல இருக்கிற ஒரு டாபிக். இப்ப குரூப் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பகுதி எட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். என்னது பகுதி எட்டு? தமிழக வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் பற்றினது. அதுல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல யாரெல்லாம் படிச்சாச்சு? ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க காலத்துல கிளர்ச்சியில ஈடுபட்டவர்கள்ல முதல் நபரா நம்ம யார் எடுப்போம்? புலித்தேவர். அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தாச்சு. புலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், இவங்களெல்லாம் பார்த்தோம். வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்க விடுதலை போரில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற டாபிக்ல உங்களுக்கு நடத்திடுவோம். அடுத்து இப்ப யாரை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமானவர். இதுக்கு முன்னாடி படித்தவர்களுக்கும் இப்போ படிக்க போற மருத நாயகத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட வேலை பார்க்கல. ஆனா மருத நாயகம் கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட வேலை பார்த்து அவங்களையே அங்கிருந்து என்ன செஞ்சாரு? எதிர்த்தார். இவருடைய லைஃபை ரெண்டு வகையா பிரிக்கிறான். கிழக்கிந்திய கம்பெனியின் கீழே ஆளுநராக இருந்த ஒரு காலமும், இன்னொன்னு புரட்சி வீரராக இருந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிச்சு நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். மாவீரன், மருத நாயகம் அப்படின்னு கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க ஒரு நபராக தான் என்ன செஞ்சிருக்காரு, தனது வாழ்நாளில் என்ன செஞ்சிருக்காரு, இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இது குரூப் டூல வரும். குரூப் போர்ல எங்க வரும்? விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற டாபிக்ல நம்மளுக்கு எதுல வரும்? குரூப் போர்ல நேஷனல் மூவ்மெண்ட்ல வரும். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சின்னு ஒரு டாபிக் எழுதுறோம், நேஷனல் மூவ்மெண்ட்ல இருக்கும், அங்கேயும் எழுதுல வரும், குரூப் போர்ல வரும். ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு டாபிக். அதுல இன்னைக்கு யாரை பத்தி படிக்க போறோம்? மருத நாயகத்தை பத்தி படிக்க போறோம். மருத நாயகம் 1725 பிறக்காரு, 1764 இறக்காரு. 1725 அக்டோபர் 25 பிறந்தாரு நம்பப்படுது, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது, அதனாலதான் நான் டைப் பண்ணேன். 1725 அக்டோபர் 25 பிறந்தாரு அப்படின்னு நம்பப்படுது, அவ்வளவுதான். அதனால அந்த டேட்டை நீங்க படிக்க வேண்டாம், இயர் இயரே லைட்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1764 இறந்து போறாரு. இறந்து போற நேச்சுரல் டெத் அப்படிலாம் கிடையாது, தூக்குல போடுறாங்க. ஆங்கிலேயரே தூக்குல போடுறாங்க. கிழக்கிந்திய கம்பெனி என்ன செய்யுது? தூக்குல போடுது. மருத நாயகம், மருத நாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. மருத நாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். இப்ப இருக்கிற ராமநாதபுரத்துல, ராமநாதபுரத்துல பனையூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர், ரொம்ப முக்கியம். பனையூர், பனையூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் தான் யாரு? மருத நாயகம். ராமநாதபுரத்துல பனையூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தார். ராமநாதபுரத்துல பனையூர் அப்படிங்கிற இடத்துல என்ன செய்யறாரு? பிறக்கார் யாரு? மருத நாயகம். ராம் என்னது? மருத நாயகம் எங்க பிறக்காரு? பனையூர் அப்படிங்கிற இடத்துல என்ன செய்யறாரு? பிறக்கார். ராமநாதபுரம் மாவட்டம் பனையூர் அப்படிங்கிற இடத்துல என்ன செய்யறாரு? பிறக்கார். மருதநாயகம் பிள்ளை ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். பெற்றோர்கள் இவர் இளமையான வய இவர் எனது சிறுவராக இருக்கும் போதே இறந்து போறாங்க. அதனால ஒரு இஸ்லாமியர் எடுத்து என்ன செய்யறாரு? வளர்க்கிறாரு. அதனால இஸ்லாம் மதத்திற்கு மதம் மாறுறாரு. இஸ்லாம் மதத்திற்கு என்ன செய்யறாரு? மதம் மாறுறாரு. இஸ்லாம் மதத்திற்கு மதம் மாறின பிறகு இவரோட பேரு முகமது யூசப் கான். முகமது யூசப் கான் கான் சாஹிப், முகமது யூசப் கான் அல்லது கான் சாஹிப் அப்படின்னு அழைக்கப்பட்டார். முகமது யூசப் கான், கான் சாஹிப் எல்லாமே அவருடைய வேறு பெயர் தான், மருதநாயகத்துடைய வேறு பெயர். ஓகேவா? முகமது யூசப் கான், கான் சாஹிப் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அழைக்கப்படுறார் இஸ்லாம் மதத்திற்கு மதம் மாறினதுக்கு அப்புறம். இது நிறைய வரலாற்று அறிஞர்களா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. இன்னும் கொஞ்சம் மாறுபட்ட வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் பிறக்கும் போதே ஒரு முஸ்லீமா தான் பிறந்தாரு. மதுரையின் ஆளுநராக இவர் என்ன செஞ்சார்? ரொம்ப நாள் பணிபுரிந்தார். அதனால மதுரையின் நாயகராக விளங்கினார். அந்த மதுரையின் நாயகர் தான் மருத நாயகமா மாறுச்சு அப்படின்னு கொஞ்சம் வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமா நம்ம ஸ்கூல் புக் என்ன சொல்லுது? புதுச்சேரியில் இருக்கும் போது இஸ்லாம் மதத்திற்கு மதம் மாறினார் அப்படின்னு நீங்க அதை படிச்சு. புதுச்சேரியில அங்க நிறைய ஆங்கிலேயருடைய வீட்டுல வீட்டு வேலை பார்க்காரு, குடும்ப வறுமை, வீட்டு வேலை பார்க்காரு. வீட்டு வேலை பார்க்கும் போது அப்படியே ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ கிழக்கிந்திய கம்பெனி படையில சேர்வதற்கு ஒரே குவாலிபிகேஷன், ஆங்கிலம் தெரியணும்.
அப்படின்னா தான் என்ன செய்ய முடியும், கிழக்கிந்திய கம்பெனி படையில சேர முடியும். ஏன்னா படைத்தலைவரா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய தளபதிகள் இருப்பாங்க, அவங்க தான் என்ன செய்வாங்க, அவங்க ஆங்கிலத்துல பேசுவாங்க. அது நம்மளுக்கு தெரியணும்னா புரியணும்னா படை வீரர்களுக்கு, அதனால ஆங்கிலம் தெரியணும்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இவர் அழகா ஆங்கிலம் என்ன பண்ணாரு, வீட்டு வேலை பார்க்கும்போது அப்படியே அந்த என்னது புதுச்சேரியில இருக்கும்போது என்ன பண்ணாரு, ஆங்கிலத்தையும் கத்துக்கொண்டார். ஆங்கிலம் படிச்சுட்டு அப்படியே என்ன பண்றாருன்னா 1752 கிழக்கிந்திய கம்பெனி படையில இணைகிறாரு. ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒரு தலைமையிலான கிளைவ் படையில என்ன பண்றாரு, இணைகிறாரு. கிளைவ் படையில என்ன செய்யறாரு, இணைகிறார். யாரு யாரு, மருதநாயகம். கிழக்கிந்திய கம்பெனில 1752 to 54 வரைக்கும் திருச்சி முற்றுகையில பங்கு பெறாங்க, திருச்சி முற்றுகையில பங்கு பெறாங்க. அதாவது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஹைதர் அலி ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்காண்டி என்ன பண்ணாங்க, அந்த இங்கிட்டு உள்ள தமிழ்நாட்டுல உள்ள ஆங்கிலருடைய ஆயுத கிடங்குகள்லாம் கொள்ளடிக்க முற்பட்டாங்க. இங்க இருக்கிற பொண்ணு பொருள்கள்லாம் எடுப்பதற்கு ஆசைப்பட்டாங்க. யாரு, ஹைதர் அலி. அததான் திருச்சி முற்றுகை அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலேயர் அவங்களை எதிர்க்காங்க. யாரா, ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரர்களை எதிர்க்காங்க, அதான் திருச்சி முற்றுகை. இந்த திருச்சி முற்றுகையின் போது வீர தீரமா இவர் செயல்புரிகிறார். யாரு, மருதநாயகம். அப்படியே கடைநிலை ஊழியரா இருந்தவரு அப்படியே என்ன நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்த இந்திய படை வீரர்களுக்கு தலைவராகிறார். கிழக்கிந்திய கம்பெனியில இருந்த இந்திய படை வீரர்களுக்கு, இந்திய படை வீரர்களுக்கு தளபதியாரு. கடைநிலை ஊழியரா இருந்த மருதநாயகம் இப்ப எங்கிருந்தாயிட்டு படை தளபதி ஆயிடுச்சு. கிழக்கிந்திய கம்பெனி படையில் இருந்த இந்திய வீரர்களுக்கு தலைவர் யாரு, மருதநாயகம். அப்படி இவர் கிழக்கிந்திய கம்பெனி படையில தலைவரா இருக்கும் போதுதான் சோழவன் தான் அப்படிங்கிற இடத்துல, சோழவந்தான் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சோழவந்தான் முற்றுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோழவந்தான் அப்படிங்கிற இடத்துல ஹைதர் அலியுடைய படையை தோற்கடிக்காரு. ஹைதர் அலி, ஹைதர் அலியுடைய படையை யார் தோற்கடிக்கிறா, யார் தோற்கடிக்கிறா, மருதநாயகம் தோற்கடிக்கிறார். ஹைதர் அலி ஆங்கிலேயரால தோற்கடிக்க முடியாத, ஆங்கிலேயருக்கு மிக பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்த ஒரு நபர் தான் யாரு, ஹைதர் அலி. அப்படிப்பட்ட ஹைதர் அலிய யார் தோற்கடிக்கிறா, சோழவன் தான் போர்ல மருதநாயகம் அவருடைய படையை பின்வாங்க செய்யறாரு. அது தோல்வியா கருதப்படுது. இப்படி ஹைதர் அலியவே தோற்கடிச்சார் அப்படிங்கிறதுல மருதநாயகத்துக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கும். இந்த டைம்ல தான் என்ன நடக்கு, இங்கிட்டு இவங்க அப்படி சண்டை போட்டுருக்கிற இதே டைம்ல தான் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, 1755 களக்காடு போர். களக்காடு போர் யாருக்கு யாருக்கு இடையில நடைபெறும், பூலித்தேவருக்கும் மாப்பூஸ்கான், ஆற்காடு நவாப்புடைய சகோதரர் மாப்பூஸ்கானுக்கும் இடையில் நடக்கு. பூலித்தேவர் ஆங்கில தளபதி கர்னல் ஹெரானை தோற்கடிச்சு அனுப்புறாரு. களக்காடு போர்ல யார் தோற்கடிக்கப்படுறா, மாப்பூஸ்கான், ஆற்காடு நவாப்புடைய சகோதரர் மாப்பூஸ்கான் தோற்கடிக்கப்படுறாரு. இது ஆங்கிலருக்கு மிகப்பெரிய அவமானமா தருது கருதப்பட்டுச்சு. பூலித்தேவர் இங்க என்ன பண்றாரு, மிகப்பெரிய அளவுக்கு கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் எல்லா பாளையத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல யார் வச்சிருக்கா, புலித்தேவர் வச்சிருக்காங்க. எல்லா பாளையக்காரர்களும் புலித்தேவருக்கு வரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. புலித்தேவர் தான் அப்ப ராஜா மாதிரி நினைச்சுற இருக்காரு. அப்போ இந்த புலித்தேவர் அடக்கலன்னு நம்மளுக்கு வரியே வராது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயரும் நினைச்சாங்க, ஆற்காடு நவாப்பும் நினைச்சாங்க. உடனே என்ன பண்றாங்க, களக்காடு போர்ல மாப்பூஸ்கான் தோற்கடிக்கப்பட்டோடனே மாப்பூஸ்கான் தான் என்ன பண்ணுவாரு, மதுரையின் ஆளுநரா இருப்பாரு. மாப்பூஸ்கானை நீக்கிட்டு 1756 யார ஆளுநரா நியமிக்கிறாங்க, மருதநாயகத்தை ஆளுநர் நியமிக்கிறாங்க. புலித்தேவரை தோற்கடிக்கணும்னா மருதநாயகம் தான் வேணும். புலித்தேவருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான் யாரு, மருதநாயகம். மருதநாயகம் தெரிஞ்சு வச்சுக்கணும், மருதநாயகம் அப்படின்னு சொல்லி என்னது தெரிஞ்சு வச்சுக்கணும். 1756 நியமிக்கப்படுறார். 56 நியமிக்கப்பட்டாலும் 61 வரைக்கும் மதுரையின் ஆளுநராக என்ன செய்யறார், நியமிக்கிறார், இருக்கிறார். 56 to 61 வரைக்கும் மதுரையின் ஆளுநராக பணிபுரிகிறார். 56 to 61 வரைக்கும் மதுரையின் ஆளுநராக நியமனம் செய்யப்படுகிறார். யாரு, மருதநாயகம். மதுரையின் ஆளுநராக இவர் நியமனம் செய்வதற்கு ஒரு காரணம், முதல் காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூலித்தேவரை தோற்கடிப்பது கிடையாது, அங்க வரி செலுத்தாம இருக்கிற பாளையக்காரர்கள்லாம் வரி செலுத்த வைக்கணும். ஏன்னா எல்லா பாளையக்காரரும் பூலித்தேவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, அவருடைய ஆதரவுல இருக்காங்க, வரி கட்ட மாட்டாங்க.
வரியை வசூல் செய்யணும், இதான் உடைய முதல் வேலை அப்படின்னாங்க. அப்ப வரி வசூல் செய்ய தடங்களா இருப்பது யாரு? கூலித்தேவர். கூலித்தேவர் மருதநாயகம் கூலித்தேவரை நேரடியா எதிர்க்கல, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு போர் வீரருக்கான தகுதி அதான் காலமறிந்து செயல்படுதல், காலமறிந்து செயல்படணும் சரிங்களா. காலமறிந்து என்ன செய்யணும்? செயல்படணும். இப்ப ஃப்ரீயா இருக்க டைம்ல எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு படிச்சு வச்சுக்கணும், காலமறிந்து செயல்படணும். நோட்டிபிகேஷன் வந்துட்டா 90 நாள் டெஸ்ட் 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 படிச்சத ஃபுல்லா ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷனுக்கு மட்டும்தான் 90 நாள் பயன்படுத்தும். ஓகேவா? அந்த மாதிரி காலமருந்து செயல்படும். மருதநாயகமும் காலமருந்து செயல்பட்டாரு. வந்த உடனே டைரக்டா புலித்தேவரை போய் எதிர்க்கல. புலித்தேவரை எதிர்க்கணும் அப்படின்னா பீரங்கி படை இருந்தா தான் எதிர்க்க முடியும்னா. நான் புலித்தேவர் நடத்தும் போதே இது சொல்லியிருப்பேன். புலித்தேவரை எதிர்க்கணும்னா என்ன இருக்கணும்? பீரங்கி படை இருந்தாதான் புலித்தேவரை என்னால வெற்றி எழுத முடியும், எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? சொன்னாரு டைரக்டா புலித்தேவரை எதிர்க்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்னா கொல்லங்கொண்டான் சரிங்களா, கொல்லங்கொண்டான் ஜமீனு பாண்டயத்தேவர், கொல்லங்கொண்டான் ஜமீனு பாண்டயத்தேவர் சரிங்களா, பாண்டய தேவர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கொல்லங்கொண்டான் ஜமீனு பாண்டயத்தேவர்கிட்ட வரி கேட்காரு. வரி கட்டணும்னா வரி கொடுக்கணும், வரியை கொடுங்க அப்படிங்க சரிங்களா. இவர் மரவர் இனத்தை சார்ந்த பழையக்கார், மொத்த மரவர் இடத்தை சார்ந்த பழையக்கார மொத்தம் எத்தனை பேர்? ஒரு 16 பேர் இருந்தாங்களா, அதுல ஒரு ஆள் தான் இவர் கொல்லங்கொண்டான் ஜமீன் பாண்டயத்தேவர். பாண்டயத்தேவர் வரி கட்ட மாட்டேன்னு உடனே பாண்டயத்தேவர் மீது மருதநாயகம் போர் தொடுக்கார். மருதநாயகம் என்ன செய்யறாரு? போர் தொடுக்கார். உடனே பாண்டயத்தேவர் போர்ல இருந்து எஸ்கேப் ஆகி புலித்தேவர்கிட்ட போய் அடைக்கலம் கேட்கார். புலித்தேவர் புலித்தேவர்கிட்ட என்ன பண்றாரு? அடைக்கலம். புலித்தேவர்கிட்ட இவர் அடைக்கலம் உடனே மருதநாயகம் விட்டுட்டு வந்துட்டார். உடனே புலித்தேவருக்கு கோபம் வருது. என்னுடைய என்னது என்னது மரவர் பாளையத்துக்கு தலைவனே நான், என்னுடைய என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு பாளையக்காரர் மீது எப்படி மருதநாயகம் என்ன பண்ணலாம், போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனது புலித்தேவருக்கு கோபம் வருது. முதல் முதலா புலித்தேவருக்கும் மருதநாயகத்துக்கும் சின்ன உரசல் ஏற்படுது, சின்ன உரசல் ஏற்படுது. மருதநாயகம் என்ன பண்றாருன்னா கொல்லமண்டா மாண்டயத்தவரை விட்டுட்டு அப்படியே பைய என்ன பண்றாருன்னா சிறுவிழுவது. ஏன்னா மதுரைய ஒருத்தர் நிம்மதியா ஆட்சி புரியணும், மதுரையின் ஆளுநரா நிம்மதியா ஆட்சி புரியணும்னா சிறுவிழிபுத்தூரும் திருநெல்வேலியும் அவங்க கையில இருந்தால்தான், இந்த ரெண்டும் அவனுடைய கட்டுப்பாட்டுல இருந்தாதான். சிறுவிழிபுத்தூர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை, அதாவது திருநெல்வேலி பாளையங்கோட்டை ரெண்டு ஒண்ணுதான் சரிங்களா. இது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கோ அவங்கதான் மதுரையை நிம்மதி ஆட்சி புற முடியும். உடனே மதுரையில இருந்து அப்படி வந்தவர் வாண்டியத்தேவரை தோற்கடிக்காரு. தோற்கடிச்சுட்டு சிறுவிழிபுத்தூரை முற்றுகிடுறாரு. யாரு? மருதநாயகம். அப்ப சிறுவிழிபுத்தூர் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? புலித்தேவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. புலித்தேவருடைய கண்ட்ரோல்ல இருப்பதுதான் வந்து என்ன? சிறுவிழிபுத்தூர். சிறுவிழிபுத்தூரை முற்றுகிறாரு. புலித்தேவர் என்ன செய்யறாரு? மருதநாயகத்தை தோற்கடிக்காரு. ஏன்னா மருதநாயகம் மிகப்பெரிய படைப்பட வச்சிருக்காரு. புலித்தேவர் யாரை தோற்கடிக்கிறாரு? மருதநாயகத்தை தோற்கடிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். புலித்தேவர் யாரை தோற்கடிக்கிறாரு? மருதநாயகத்தை தோற்கடிக்கிறார். அப்ப சிறுவிழிபுத்தூர் போர் முற்றுகையின் போது தோற்கடிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மருதநாயகம் தோற்கடிக்கப்படுறாரு. தோற்கடிக்கப்பட்ட உடனே என்ன நடக்கு? புலித்தேவர் என்ன பண்ணிருக்கணும்? மருதநாயகத்தை கொன்றிருக்கலாம். புலித்தேவர் என்ன பண்ண, மருதநாயகம் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா போர்ல தோர்ந்த உடனே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கிடலாம் புலித்தேவர், நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சமாதான உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? சமாதான உடன்படிக்கை பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த சமாதான உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைன்னா புலித்தேவர்கிட்ட சொல்றாங்க, கட்டபொம்மனுக்கு என்ன ஆஃபர் கொடுத்தாங்களோ ஆங்கிலேயர் அதே மாதிரி சரிங்களா. கட்டபொம்மனி புலித்தேவருக்கு அடுத்தம் கட்டபொம்மை, ஃபர்ஸ்ட் இவருக்கு தான் ஆஃபர். நீங்க வரி கட்ட வேண்டாம், நீங்க என்ன செய்ய வேண்டாம், வரி கட்ட வேண்டாம். ஆனா உங்களுக்கு கீழே உள்ள எல்லா பாளையத்தோட வரி வசூல் செஞ்சு என்கிட்ட என்ன செய்யுங்க, கொடுங்க. எங்ககிட்ட ஆங்கிலேயர் நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆற்காடு நவாப்கிட்ட நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது புலித்தேவர் என்ன பண்ணார்னா, நான் வந்து என்ன செய்யறேன் என்னுடைய அரசவை, ஏன்னா புலித்தேவருடைய அரசவை எங்க இருக்கு, நெற்கட்டும் செவல்ல இருக்கு. அப்ப நெற்கட்டா செவல்ல போய் நான் கேட்டுட்டு என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி அமைதியா வந்துட்டாரு. வந்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுவிழிபுத்தூர் கோட்டையில தான் மருதநாயகம் ஆங்கிலேயர்லாம் இருக்காங்க, அங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மூன்று சரிங்களா, மூணு பேரை அனுப்புறாரு. மூணு உளவாளிகள் ஸ்பை அனுப்புறாரு. அங்க என்ன நடக்கு உளவாளிகளை அனுப்புறாரு. மூணு உளவாளிகள் வராங்க. வந்து என்ன பண்றாங்க, சிறுவிழிபுத்தூர் கோட்டையில இருக்காங்க. இந்த உளவாளி புலித்தேவர் எப்படிப்பட்ட மாவீரரோ அதற்கு ஈக்குவலான நபர் தான் மருதநாயகம். மருதநாயகம் மூணு உளவாளிகளையும் கண்டுபிடிச்சிட்டார். இவங்க உளவாளிகள்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். உடனே என்ன பண்றாங்க, சிறுவிழிபுத்தூர் கோட்டையில இருந்து நெற்கட்டும் செவல் எங்க இருக்கோ அந்த திசையை நோக்கி
மூணு பேரையுமே பீரங்கிக்கு முன்னாடி நிப்பாட்டி சுட்டார். உடல் செதறி இறந்தாங்க. புளித்தேவருக்கு சரியான கோபம், புளித்தேவருக்கு கடுமையான கோபம் என்ன செய்யுது, மருதநாயகத்தின் மீது என்ன செய்யுது, ஏற்படுது. அடுத்தடுத்த உரசல் ஏற்படுது. 1759 வாசுதேவ நல்லூர் அப்படிங்கிற இடத்துல மறுபடியும் புளித்தேவருக்கும் மருதநாயகத்துக்கும் இடையில சண்டை நடக்கு. 1759 வாசுதேவ நல்லூர் போர், 1759 வாசுதேவ நல்லூர் போர், புளித்தேவருக்கும் மருதநாயகத்துக்கும் இடையில சண்டை நடக்கு. இந்த சண்டையிலையும் புளித்தேவர் யார தோற்கடிக்கிறார், மருதநாயகத்தை தோற்கடிக்கார். இந்த சண்டையிலையும் புளித்தேவர் யார தோற்கடிக்கிறாரு, மருதநாயகத்தை என்ன செய்யறாரு, தோற்கடிக்கார். இந்த சண்டையிலையும் புளித்தேவர் மருதநாயகத்தை என்ன செய்யறாரு, தோற்கடிக்கிறார். 1759 மருதநாயகம் என்ன செய்யறாரு, தோல்விதான். மருதநாயகத்துக்கு அடுத்தடுத்து ரெண்டு தோல்வி. இந்த டைம்ல தான் மருதநாயகத்துக்கு 1760 செப்டம்பர் மாசம், 1760 செப்டம்பர் மாசம் பீரங்கி படை மருதநாயகத்துக்கு கொடுக்காங்க ஆங்கிலேயர். பீரங்கி படை வந்து சேரு. 1760 செப்டம்பர் மாசம் மருதநாயகத்துக்கு என்ன வருது, பீரங்கி படை வந்து சேருது. அவர் கேட்டது வந்தாச்சு, பீரங்கி படை என்னது வந்தாச்சு. 1761 அந்தாநல்லூர் போர் மே 16 1761 மே 16 அந்தாநல்லூர் அப்படிங்கிற இடத்துல வச்சு சண்டை நடக்கும். அந்தாநல்லூர் போர் மருதநாயகத்துக்கும் மருதநாயகத்திற்கும் புலித்தேவருக்கும் இடையில என்ன நடக்கு, சண்டை நடக்கு. இந்த சண்டையில புலித்தேவர் தோற்கடிக்கப்படுறார். சிறுவிழிபுத்தூர் வாசுதேவ நல்லூர்ல புலித்தேவர் வெற்றி பெறாரு. அந்தாநல்லூர் போர்ல புலித்தேவர் தோற்கடிக்கப்படுறார். அந்தாநல்லூர் போர்ல யார் தோற்கடிக்கப்படுறா, புலித்தேவர் என்ன செய்யறாரு, தோற்கடிக்கப்படுறார். அந்தாநல்லூர் போர்ல புலித்தேவர் தோற்கடிக்கப்படுறார். மருதநாயகத்துக்கு வெற்றி, மருதநாயகத்துக்கு வெற்றி. புலித்தேவர் தப்பிச்சு ஓடுறார். இந்த போர்ல இருந்து புலித்தேவர் என்ன செய்யறாரு, தப்பிச்சு ஓடுறாரு. மருதநாயகம் இப்ப என்ன பண்ணியாச்சு, புலித்தேவரே தோற்கடிச்சாச்சு. மிக சிறந்த பாளையக்காரன் கருதப்பட்ட கிழக்கு மேற்கு எல்லா பாளையக்காரரும் புலித்தேவருக்கு அடிமையா இருந்தவங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட புலித்தேவரை யார் தோற்கடிச்சிட்டா, மருதநாயகம் தோற்கடிச்சார்னே. மதுரை, மதுரையை சுத்தி இருக்கிற எல்லா பகுதிகளையும் ஆங்கிலருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்யுது, வருது. சரிங்களா, ஆங்கிலருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. சரிங்களா, இது எல்லாமே இப்ப தோற்கடிச்ச உடனே இந்த அந்தாநல்லூர் போர்ல இவர் என்ன பண்றாருன்னா, அந்தாநல்லூர் போர்ல மருதநாயகம் 3 கோட்டைகளை கைப்படுதார் புலித்தேவர்ல இருந்து. 1 வாசுதேவ நல்லூர், எங்க வாசுதேவ நல்லூர் இவர் தோற்றாருலாம், அந்த வாசுதேவ நல்லூர் கோட்டை. அதுக்கப்புறம் பனையூர், அவர் பிறந்த பனையூரும் இவருடைய புலித்தேவருடைய கட்டுப்பாடுல இருந்துச்சு. அப்புறம் நெற்கட்டாசவல், இந்த 3 கோட்டைகளையும் மருதநாயகம் என்ன செய்யறார், கைப்பற்றுதார். அதாவது வாசுதேவ நல்லூர், பனையூர், நெற்கட்டாசவல், வாசுதேவ நல்லூர், பனையூர், நெற்கட்டாசவல், இந்த 3 யார் கைப்பற்றுதா, மருதநாயகம் கைப்பற்று. யார்ட்ட இருந்து, புலித்தேவர்ட்ட இருந்து. எந்த போரு, அந்தாநல்லூர் போர். எந்த வருஷம், 1761. எல்லாமே கொஸ்டின் தான். அந்தாநல்லூர் போர் யாருக்கும் யாருக்கும் இடையில் நடந்தது, அந்தாநல்லூர் போர் யாருக்கும் யாருக்கும் இடையில் நடந்தது, புலித்தேவருக்கும் மருதநாயகத்துக்கும் இடையில நடந்துச்சு. அந்தாநல்லூர் போர்ல எத்தனை கோட்டைகள் கைப்பற்றப்பட்டுச்சு, மருதநாயகத்தால 3 கோட்டைகள். எதெல்லாம், நெற்கட்டும் செவ்வாய், அவருடைய புலித்தேவருடைய எனது தலைநகரமா தான். வாசுதேவ நல்லூர், இவர் தோற்கடிக்கப்பட்டார் புலித்தேவரால 1759. பனையூர், இவர் பிறந்த ஊரு, மருதநாயகம் பிறந்த ஊரு. இங்க அந்தாநல்லூர் போர்ல புலித்தேவரை மட்டும் கொல்லல இவரு. சரிங்களா, புலித்தேவருடைய படைத்தளபதியில இருந்த ஒண்டி வீரன் வெண்ணி காலடி. சரிங்களா, இப்ப ஒண்டி வீரன் வெண்ணி காலடி எல்லாம் ஒவ்வொரு சமூகத்துல அவங்க சமூகம் சார்ந்த என்னது மக்களால மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுற நபர்களா. இப்ப புலித்தேவரை புலித்தேவர் சமூக சார்ந்த மக்கள் கொண்டாடுறாங்களா, அதே மாதிரி வெண்ணி காலடி, வெண்ணி காலடி அப்படிங்கிற சமூகத்தை சார்ந்தவர் கொண்டாடுறாங்க. ஒண்டி வீரனும் ஒண்டி வீரர்கள் என்னது அவருடைய சமூக சார்ந்த மக்கள் என்ன செய்யறாங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மாவீரர்கள் 3 மாவீரர்களை அந்த போர்ல கொண்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது என்ன நடக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாளங்குளம் பாளையக்காரர் வீரன் அழகுமுத்துக்கோன் அப்படிங்கிறவரையும் அவருடைய 6 தளபதிகளையும் கொல்றாங்க. நேரம் முடிச்சிட்டு புலித்தேவரை முடிச்சிட்டு வரும்போது, ரிட்டர்ன் வரும்போது, கட்டாளங்குளம் ஜமீன், கட்டாளங்குளம் பாளையக்காரர் வீரன் அழகுமுத்துக்கோன், வீரன் அழகுமுத்துக்கோன் இவரும் வரிகட்ட மாட்டேங்கிற, யார்ட்ட, பாளையக்காரருக்கு சார், யார்ட்ட, ஆங்கிலர் நாங்க வரிகட்ட மாட்டோம், ஆற்காடு நவாப்புக்கு நாங்க வரிகட்ட மாட்டேங்காரு. இவர் போறாரு, வரிய கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படிங்கிற, கொடுக்க முடியாது, நேரா போர் தான். போர்ல
என்ன பண்றாரு, வீரன் அழகுமுத்துக்கோன் தோற்கடிக்கப்படுறாரு. வீரன் அழகுமுத்துக்கோன் என்ன செய்யறாரு, தோற்கடிக்கப்படுறாரு. தோற்கடிக்கப்பட்ட வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய ஆறு தளபதிகளும் என்ன பண்ணார்னா, ஒரு என்னது பீரங்கி முன்னாடி என்ன பண்ணாரு, ஆறு பேரையும் நிப்பாட்டினாரு. ஆறு என்னது அவருடைய தளபதிகள் ஆறு பேரும் இவருக்கு யாரு அழகுமுத்துக்கோனி முன்னாடி என்ன செய்யறாரு, நிப்பாட்டுறது யாரு, மருதநாயகம். நிப்பாட்டிட்டு வரி கெட்டுருவீங்களா, வரி கெட்டினா உயிர் போகும், வரி கெட்டலைன்னா உயிர் போயிரும். பார்த்துமா வீரன் அழகுமுத்துக்கோன் சொன்னாரு வரி கொடுக்க முடியாது, கொல்லுனா கொல்லு அப்படிங்காரு. உடனே என்ன செய்யறாங்க, வீரங்க முன்னாடி வச்சு என்ன செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, கெட்டிட்டு வெடிக்க வைக்காங்க. வீரன் அழகுமுத்துக்கோனுடைய உடல் சிதறுது. அப்படி வீரன் அழகுமுத்துக்கோன் கட்டாளங்குளம் ஜாம் எனது பாளையக்காரர் வீர அழகுமுத்துக்கோனை கொன்னது யாரு, மருதநாயகம். இப்படிப்பட்ட பாளையக்கரில் மாபெரும் பாளையக்காரரா விளங்கினவர் தான் யாரு, சாரி பாளையக்கரில் மாபெரும் பாளையக்காரரா விளங்கின எல்லாரையுமே தோற்கடித்தவர் யாரு, யாரு, மருதநாயகம்ங்களா, மருதநாயகம். இவரு எனது 61 மாபெரும் வீரரா நினைச்சிட்டாரு, மாட்டாரு யாரு, 61 வரைக்கும் பாளையக்காரர்களை ஃபுல்லா முக்கியமான பாளையக்காரர்களை ஃபுல்லா கொண்டுட்டார். புலித்தேவரை கொள்றாரு, அதுக்கப்புறம் வீரன் அழகுமுத்துக்கோனை கொள்றாரு. புலித்தேவருடைய படை தளபதிகள் வெண்ணி காலடி ஒண்டி வீரன் இப்படி எல்லாரும் என்ன செய்யறாரு, கொள்றாரு. இதுக்கப்புறம் மதுரையில தான் பெரிய ஆளு அப்படின்னு என்ன செய்யறாரு, காமிக்கிறாரு. மதுரை என்னது இதுக்கப்புறம் மக்களே பேசுறாங்க, என்னடா நம்ம எல்லா மன்னர்களையும் இவர் இப்படி கொள்றாங்கன்னு சொல்லி மக்களே மருதநாயகத்துக்கு எதிராக பேசுற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா அழகுமுத்துக்கோன் இப்ப கட்டாளங்குளத்துல மருதநாயகத்துக்கு எதிராக எதிர்ப்பாதான மக்கள் இருப்பாங்க. அப்படி என்னது மக்களே இப்படி நம்மளுக்கு எதிரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, மக்களுக்கு நிறைய சுங்க வரிகள்லாம் தள்ளுபடி பண்றாரு, சுங்க வரிகளை தள்ளுபடி பண்றாரு. அதாவது ரோட்ல பொருள்களை கொண்டு செல்வதற்கு வரி விதிக்கிறாங்க, அந்த சுங்க வரிகளை ஃபுல்லா என்ன செய்யற, தள்ளுபடி பண்றாரு. ஆங்கிலேயர்கிட்ட கேட்காம, ஆற்காடு நவாப்கிட்ட கேட்காம, ஏன்னா ஆற்காடு நவாப் ஆங்கிலேயர் ரெண்டு பேரும் ஒரே கூட்டுதான், ரெண்டு பேர்த்தையும் கேட்காம இவரா சுயமா முடிவெடுக்காரு. இது எனது ஆற்காடு நவாப்புக்கு பிடிக்கல. ஆற்காடு நவாப் என்ன பண்ணா, பைய ஆங்கிலத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு நவாப். ஆற்காடு நவாப் இதை என்ன பண்ணாரு, கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. பாருங்க நம்மகிட்ட முடிவு, நம்மகிட்ட கேட்காமலே அவர் இஷ்டத்துக்கு மருதநாயகம் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் கொஞ்சம் பொறுமையா, ஏன்னா அவருடைய தளபதி தான் யாரு, மருதநாயகம், பொறுமையா இருக்கிறாங்க. 63க்கு முன்னாடியே சரிங்களா, அதே 1763 தான், 63 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதிய எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைப்பற்றிடுவாங்க. ஏத திருநெல்வேலி பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் மன்னர்கள் திருவிதாங்கூர் இவங்கெல்லாம் சேர்ந்து பாளையங்கோட்டையை கைப்பற்றுறாங்க. உடனே இவர் போறாரு, போய் அம்முட்டு வெறும் தோற்கடிச்சு என்ன பண்ணாரு, பாளையங்கோட்டையை தன்னுடைய கைக்குள் வச்சுக்கிறாரு. இதற்கு காரணம் திருவிதாங்கூர் மன்னர்னு உணர்றாரு. உடனே திருவிதாங்கூர் மீது போர் தொடுக்காரு, யாரு, மருதநாயகம். திருவிதாங்கூர் மன்னர் மீது என்ன செய்யறாரு, போர் தொடுக்காரு மருதநாயகம். ஏன்னா திருவிதாங்கூர் மன்னர் பாஞ்சாலங்குறிச்சி மன்னர் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க, கட்டவனோட அப்பா இவங்கெல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க திருநெல்வேலியை கைப்பற்றாங்க, பாளையங்கோட்டையை கைப்பற்றினாங்க. அப்போ புரட்சியை இன்னும் நம்ம அடக்கல, அப்போ இங்க புரட்சி இன்னும் முடியல அப்படிங்கிறத யாரு உணர்ந்தா, மருதநாயகம் உணர்ந்தாரு. உடனே என்ன பண்ணா, படைபலத்தை பெருக்க ஆரம்பிச்சார், படைபலத்தை பெருக்கினார். நம்மகிட்ட ராணுவ பலம் நிறைய வேணும்னு சொல்லி நிறைய வீரர்களை ராணுவத்துல சேர்த்தாரு. இதை பார்த்தோன்னே நவாப் பைய போய் ஆங்கிலேயர்கிட்ட போய் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுக்கு எதிராக முற்றுகை, நம்மளுக்கு எதிராகவே என்னது மருதநாயகம் செயல்படுவதற்காண்டி தான் ராணுவத்தை அதிகமா பெருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் நினைச்சது, இங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற எல்லா பாளையக்காரரும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு தான் நினைச்சாரு. அடிக்கடி திரு எனது மதுரையின் பகுதி மீது போர் தொடுக்கிற யாரா, திருவிதாங்கூர் மன்னரா இருந்தாரு, உடனே அவர் மீது போர் தொடுத்தாரு. போர் தொடுக்க கூடாதுன்னு சொல்லி கிழக்கிந்திய கம்பெனிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்தது, திருவிதாங்கூர் மன்னர் மீது போர் தொடுக்க கூடாது, நீங்க என்ன பண்ணுங்க, சென்னைக்கு வாங்க, யார, மருதநாயகத்தை சென்னைக்கு வாங்க, ஆற்காடு நவாப்பிற்கீழ் வேலை பார்ப்பதற்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, ஒரு கடிதம் அனுப்புறாங்க. இவர் மருதநாயகம் பதில் கடிதம் அனுப்புறாரு, நான் திருவிதாங்கூர்ல கைப்பற்றிட்டு நேரா சென்னையில் வந்து இதற்கு விளக்கம் தருகிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் அனுப்புறாரு. என்னடா நம்ம சொல்லுத கூட கேட்க மாட்டாங்க, நம்மளுடைய படைத்தளபதி நம்ம அவனுக்கு ஆணையிடணும், நம்ம ஆர்டர் அவ கேட்கணும், இதான் அவன் வேலை, ஆனா நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கான்னு சொல்லி 1769 பின்சன் அப்படிங்கிற தலைமையில ஒரு படையை அனுப்பி வைக்காங்க. யார, மருதநாயகத்தை கைது பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு படையை அனுப்பி வைக்காங்க கிழக்கிந்திய கம்பெனி. 1763
பின்சன் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு படையை அனுப்பி வைக்காங்க. பின்சன் தலைமையில படை, இந்த படை என்ன செய்யுது, நேரா வருது, நேரா என்னது திருதாங்கூர்ல கட்டவம் சாரி மரதநாயகம் திருதாங்கூர் மன்னர் மீது போர் தொடுக்காரு, திருதாங்கூர் தோற்கடிக்கப்படுது. தோற்கடிக்கப்பட்ட அந்த டைம்லதான் நம்ம என்னது பின்சன் என்னது செய்யறாரு, நம்மளை கைது பண்ண வராருங்கிறது மரதநாயகம் தெரிய வருது. உடனே மரதநாயகம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருதாங்கூர் மன்னர் கூட ஒரு கூட்டணி வைக்காரு. நான் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டேன், ஆங்கிலேயருக்கு இப்படி விசுவாசமா இருந்தா அவங்களுக்காண்டி இவ்வளவு எல்லாம் பண்ணேன், ஆனா இன்னைக்கு எனியவே தோற்கடிக்க ஆங்கிலேயர் வராங்க, இன்னைக்கு இனியவே தோற்கடிக்கிறதுக்கு அவங்க வராங்க. தமிழ் மன்னர்கள் நம்மெல்லாம் ஒற்றுமை என்னது, நம்மெல்லாம் பாளையக்காரர்கள், நம்மெல்லாம் இந்திய மன்னர்கள், நம்மெல்லாம் ஒற்றுமையா இருந்தா ஆங்கிலேயரை ஈஸியா எதிர்க்கலாம். இதனால ஆங்கிலேயர் கூட இருந்தவர் இப்ப என்ன சொல்றாரு, நம்மெல்லாம் ஒற்றுமையா இருந்தா ஆங்கிலேயர் எதிர்க்கலாம், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்காரு. வேற வழியே கிடையாது அவருக்கு, திருதாங்கூர் மன்னர் ஆல்ரெடி தோந்துட்டாரு, மீதி படை அவர் கொடுக்க மாட்டான் அப்படின்னா அவரை கொண்டுட்டு படையெல்லாம் கொண்டு வந்துருவாரு. அதனால திருதாங்கூர் மன்னர் ஆதரவு தரன்ட்டாரு. இப்படி மரதநாயகம் ஆங்கிலேயரை எதிர்க்க போறாங்கிற செய்தி பிரெஞ்சுக்கு, பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு தெரிய வருது, இந்தியாவில இருந்த பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு தெரிய வருது. உடனே பிரெஞ்சு மன்னர்களும் ஆதரவு கொடுக்காங்க. அடுத்து மரதநாயகம், மரதநாயகத்துக்கு மரதநாயகம் முதல் முதலா எப்படி சோழ வந்த போறல ஹைதரலியை தோற்கடிச்சாரோ அந்த ஹைதரலியும் மரதநாயகத்துக்கு ஆதரவு தராரு. இவங்களுடைய பெரிய கூட்டணியை வச்சுட்டு பின்சனை எதிர்க்கிறதுக்காண்டி என்ன செய்யறாரு, என்ன செய்யறாரு, பின்சனை எதிர்ப்பதற்காண்டி என்ன பண்றாரு, அப்படியே என்ன பண்றாரு, ஒரு பெரும் படையை கூட்டிட்டு அப்படியே வாராரு. திருநெல்வேலியை நோக்கி என்ன செய்யறாரு, வாராரு. இந்த டைம்ல 1763 அந்த வருஷத்துடைய இறுதிகள்ல பிரெஞ்சு புரட்சி முடிவுக்கு வந்து, சாரி கர்நாடகா போர் முடிவுக்கு வருது. இந்தியாவில கர்நாடகா போர்னு நடந்துகிட்டு இருக்கு, அதான் ஆங்கிலருக்கும் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் இடையில நடைபெற போர் தான் கர்நாடகா போர், இந்தியாவில் நடக்கிற போர் சரிங்களா. அந்த அந்த போர் வந்து என்ன செய்யுது, முடிவுக்கு வருது. உடனே என்ன பண்றாங்க, அந்த போருடைய முடிவுல என்ன சொன்னாங்கன்னா, ஆங்கிலேயரும் பிரெஞ்சு அரசாங்கமும் இனிமேல் நாங்க என்ன பண்ண மாட்டோம், இந்தியருடைய உள்நாட்டு விவகாரங்களை தலையிட மாட்டோம், நாங்க ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட மாட்டோம்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அந்த உடன்படிக்கையின்படி என்னது மரதநாயகத்துக்கு ஆதரவு கொடுக்க வந்த பிரெஞ்சு அரசாங்கம் ஆதரவை நிறுத்திட்டாங்க. ஓகேவா, இது ரொம்ப ஈஸி ஆகி போடுச்சு பின்சனுக்கு. 1764 அக்டோபர் 14 இவர் என்ன பண்ணிட்டாரு, மரதநாயகம் நேரம் திருநூல்ல இருந்து சிறுவிழுத்தூர் கோட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்துட்டாரு. கோட்டையில இருந்து கைது செய்யப்படுறாரு. 1764 அக்டோபர் 13 கைது செய்யப்பட்ட மரதநாயகம் அக்டோபர் 15 மதுரையில சம்மட்டிபுரம் அப்படிங்கிற இடத்துல, சம்மட்டிபுரம் அப்படிங்கிற இடத்துல நவாப் சரிங்களா, நவாப் ஆற்காடு நவாப் கான் சாஹிப் மரதநாயகத்தின் தலையை என்ன செய்யறாரு, துண்டிக்கிறார். கான் சாஹிப் மரதநாயகம் ரெண்டு ஒரே பேர் சரியா, என்ன செய்யறாரு அவருடைய தலையை என்ன செய்யறாரு, துண்டிக்கிறார் சரியா, தலைய வெட்டுறாரு, தூக்குல போட்டாங்க. இதோடைய மரதநாயக பற்றின அந்த செவி விலை செய்திகள் நிறைய இருக்கு. தூக்குல போட்டாங்களா மரதநாயகத்தை, மரதநாயகத்தை என்ன செய்யறாங்க, தூக்குல போடுறாங்க சரிங்களா, தூக்குல போடுறாங்க மாமரம் சரிங்களா, மாமரத்துல தூக்குல போடுறாங்க. தூக்குல போட்டாலும் மரதநாயகம் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படி என்னது தூக்குல அந்த தூக்குல போட்டு டாக்டர்ஸ் என்ன இருப்பாங்க, உயிர் இருக்கான்னு பாப்பாங்களா, அப்படி போனத்தை கீழே இறக்கி வச்சுட்டு உயிர் இருக்கான்னு பார்க்கும்போது முடிச்சு அந்த ஒரு 4-5 ஆங்கிலேயரை கொள்ளுவாராம். அப்படி 2வது இப்படியே 4 தூக்குல போட்டிருக்காங்க. 4வது இறந்தும் போயிட்டாரு. இறந்து போனாலும் அவன் என்னது என்ன பண்ணுவாரு, உயிர் தெழுந்து மறுபடியும் வந்துருவாரோ, வந்தா நம்மளெல்லாம் கொன்றுவோம் அப்படிங்கிறது நவாபுக்கு தெரிஞ்சது, ஆங்கிலேயருக்கு தெரிஞ்சது. அதனால தலையை துண்டா வெட்டுனாங்க. தலை மட்டும் கிடையாது, உடலை ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்துல புதைச்சு வச்ச மாதிரி செஞ்சாங்களாம், புதைச்சாங்களாம். ஒன்னா தலையை வெட்டி ஒன்னா உடலோட வச்சா கூட உயிர் துளிந்து வந்துருவாரு அப்படின்னு நம்பினாங்க. அவ்வளவு கூட பயம் யார் மீது, மரதநாயகத்தின் மீது. யார் மீது, மருத நாயகத்தின் மீது. ஓகேவா, இந்த மரதநாயகத்துடைய கூற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டின் உண்மையான உரிமையாளர்கள் இந்துக்கள் அப்படின்னு சொன்னவரு மரதநாயகம் தான். இந்த நாட்டின் உண்மையான உரிமையாளர்கள் யாரு, இந்துக்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, மரதநாயகம் சொல்றதா நம்மளுக்கு என்னது இருக்கு குறிப்புகளில், இந்த நாட்டின் உண்மையான உரிமையாளர்கள். இந்த நாட்டுக்கு ஒரு உரிமையாளர்களா ஒருத்தருக்கு வேணும், எனக்கு இது ஏன் நாடுன்னு சொன்னாங்கன்னா அது உண்மையான உரிமையாளர்கள் யாரு, இந்துக்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, மரதநாயகம் என்ன செய்யறாரு சொல்றாரு. இதெல்லாம் நினைச்சுக்கணும், மரதநாயகம் சம்பந்தமா நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டோம், இவ்வளவு ஆனா நினைச்சுக்கணும், படிச்சு வச்சுக்கணும். மரதநாயகம் ஓகேவா, அவருடைய வரலாறு நம்ம நினைச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். நம்ம அகடமில குரூப் 4 குரூப் 2 ஆன்லைன் பேஜ் போய்கிட்டு இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸும் போய்கிட்டு இருக்கு. விரும்பும் மாணவர்கள் என்ன செய்யலாம், டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்க என்ன செய்யலாம், கால் பண்ணி டீட்டெயில் என்ன செய்யுங்க கேட்டுக்கோங்க. டெய்லி டெஸ்ட்லிங் உங்களுக்கு என்ன செய்யப்படும், அனுப்பப்படும். ஓகேவா, தேங்க்யூ.
ஏதும் டவுட் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, அல்லது நீங்க என்ன செய்யுங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே என்ன செய்வோம் எக்ஸ்பிளேஷன் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ.